கொல்லப்பட்ட சங்கரின் உடலில் 12 காயங்கள் இருப்பதாக தற்பொழுது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், இது பற்றி கூடுதல் விவரங்கள். ரவுடி சங்கர் என்கவுண்டர் வழக்கில் தற்பொழுது பிரேத பரிசோதனையுடைய அறிக்கை வெளியாகியுள்ளது. அந்த அறிக்கையில் 12 இடங்களில் ரவுடி சங்கருடைய உடலில் காயம் ஏற்பட்டிருப்பதாக தற்பொழுது அந்த அறிக்கையுடைய தகவலானது வெளியாகியுள்ளது. ஏற்கனவே இந்த என்கவுண்டர் ஆனது உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று ரவுடி சங்கருடைய தாயார் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த வழக்கை அடுத்து இந்த வழக்கானது சிபிசிஐடி போலீசாரால் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரை 13 பேரிடம் சிபிசிஐடி போலீசார், அயனாவரம் காவல் நிலையத்தில் உள்ள காவல் ஆய்வாளர் உட்பட காவலர்களிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். பல்வேறு ஆதாரங்களை திரட்டியுள்ளார்கள். இந்த நிலையில் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக சிபிசிஐடி போலீசாருக்கு கிடைத்துள்ளது. 12 இடங்களில் ரவுடி சங்கருடைய உடலில் காயம் ஏற்பட்டிருப்பது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த என்கவுண்டரில் அவர் ஏற்கனவே தாக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் வலுப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த பிரேத பரிசோதனையுடைய அறிக்கையை வைத்து அடுத்த கட்ட விசாரணை சிபிசிஐடி போலீசார் நடத்தி இதனுடைய அறிக்கையை விரைவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளனர். தொடர்ந்து இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போது, இது பற்றிய முழு விவரங்கள் என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள் கோகுல். நிச்சயமா, காவல் ஆய்வாளர் ஏற்கனவே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். காவல் ஆய்வாளர் நடராஜே ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தியுள்ளார்கள். இந்த விசாரணையில் இந்த என்கவுண்டர் ஆனது போலியானது என தெரிய வந்தால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யலாம் என்று ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவை எடுத்து ஏற்கனவே இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் 12 போலீசார் ஏற்கனவே விசாரணைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலும், அதே போல ரவுடி சங்கருடைய மனைவி மற்றும் அவருடைய உறவினரிடம் தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அவர்கள் அளிக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் சிபிசிஐடி போலீசார் இது தொடர்பாக ஒரு வழக்கு பதிவு செய்ய உள்ளார்கள். இந்த வழக்குடைய விசாரணை அறிக்கையை விரைவில் நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் அறிக்கையாகவும் தாக்கல் செய்ய உள்ளார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கோகுல்.